அக்னிருத்ரன் கடன் பிரச்சனை. இன்னைக்கு நிறைய பேருக்கு இந்த ஒரு பெரிய பிரச்சனை. இந்த கடன்ல இருந்து வெளியில வர்றதுக்காக பரிகாரங்கள் நிறைய இருக்கு. கடன் ஏன் ஏற்படுது அப்படின்னா, நான் கரெக்டாக தான் இருந்தேன், ஒரு நல்ல பிஸ்னஸ் தான் பண்ணேன், ஆனால் இப்போ கடனாக போச்சுன்னு சொல்லுவாங்க. இந்த கடன் ஏற்படுறதுக்கு காரணங்கள் நிறைய இருக்குது. பூர்வ ஜென்ம கர்மாக்கள் இருக்குது, சாபங்கள் இருக்குது, ஜாதகத்தில் பிரச்சனை இருக்குது, இது மாதிரி நிறைய இருக்குது. அதனால் எதுலேயோ ஒன்றில் நம்ம கடனில் வந்துடுறோம். இதிலேருந்து வெளியில் வர்றதுக்கு என்ன பரிகாரம்? முதல்ல எளிமையானது பார்ப்போம். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வீட்டில் சமைச்ச சாதம், கடையிலேருந்து வாங்கக்கூடாது, வீட்டில் சமைச்சிருக்கணும் நம்ம. அந்த சமைச்ச சாதத்தை மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடிய யாசகர்கள், யாசகர்கள்னா அந்த பிச்சை எடுக்கிறாங்க இல்லையா, அவர்கள் யாசகர்கள்னு நாங்க சொல்லுவோம், அவங்களுக்கு தர்மமாக கொடுக்கணும். இது எப்படின்னா, ஒரு 9 செவ்வாய்க்கிழமை செய்யணும், வீட்டில் சமைச்சிருக்கணும் சாதம், நம்ம கையால் சமைச்சு அதை ரெடி பண்ணி எடுத்து போயிட்டு மாற்றுத்திறனாளிகளாக இருக்கக்கூடிய யாசகர்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா, அந்த கடன் பிரச்சனைக்கான, நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, கடன் ஏன் வருது அப்படின்னா, கர்மாக்கள் ஏதோ ஒன்று பிரச்சனை இருக்குது, அதுக்கு சரியாகிறதுக்கு இது ஒரு வழி கிடைக்கும். இது ஒரு 9 செவ்வாய்க்கிழமை செய்யணும், செய்தால் ஒரு மாற்றம் இருக்குது. இதிலேயே அடுத்தது ஒன்று இருக்குது, இந்த மாதிரி வீட்டில் செய்த நம்ம சாதம் இதை கொண்டு போயிட்டு மலை சார்ந்து, அதாவது எங்கே மலை இருக்குதோ, சின்ன சின்ன மலைங்க இருக்கும் இல்லையா, குன்றுகள், அந் அதை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த 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 அடிவாரம், அந்த அடிவாரத்து பக்கத்தில் ஏதாவது ஒரு நாய்க்கு அதை சாப்பாடாக கொடுக்கணும். இது ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும், ஆனால் இது மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்குது, இதுக்கு பின்னாடி பெரியவங்க சொன்ன வரலாறுகள். ஸோ வரலாறு இருக்கட்டும், நமக்கு வேலை ஆனால் சரிதான், அந்த மலை சார்ந்து இருக்கக்கூடிய நாய்க்கு நீங்கள் இதை உணவாக கொடுத்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய கடன் பிரச்சனை கரையும். இதே மாதிரி சாதம், வீட்டில் செஞ்ச சாதமாக இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு மீனுக்கு, அதாவது குளம் ஏரியில் இருக்கக்கூடிய மீனுக்கு நம்ம அந்த சாதத்தை போட்டோம் அப்படின்னா கடன் கரையிறதுக்கு ஒரு வழி இருக்குது. ஆனால் இந்த மீனுக்கு செய்யும்போது மட்டும் ஒரு விரதம் தேவைப்படுது. இதை எப்போ செய்ய போகிறோமோ அந்த செய்யலாம், இதுவும் வந்து ஒரு தடவையில் பண்ண முடியாது, இதெல்லாம் 9 வாரம் 12 வாரம்னு கணக்கு இருக்குது, அன்னைக்கு தான் செய்யும், அவ்வளோ நாள் செஞ்சால் தான் இதுக்கு பலன். இதை எப்போ செய்ய போகிறோமோ அதில் 3 நாள் முன்னாடி இருந்து நம்ம மீன் கறி சாப்பிட்றத நிப்பாட்டிடணும். எப்போ செய்து முடிக்கிறோமோ அதுக்கப்புறம் 7 நாள் வரைக்கும் சாப்பிடக்கூடாது, ஏன்னா மீனுக்கு தான் உணவு போடுறோம், அந்த மீனையே நம்ம சாப்பிட்டுட்டு அதை செய்தோம்னால் பரிகாரம் செல்லுபடி ஆகாது. இது ரொம்ப கண்கண்ட விஷயம், இந்த மீனுக்கு நீங்கள் சாதம் போட்டு வந்தீங்க அப்படின்னா கடன் கரையிறதுக்கு வழியை காட்டிடும் உங்களுக்கு, அதில் மாற்றமே இல்லை. இதுலேயே இன்னொன்று இருக்குது, வெள்ளை சாதம் எதுவுமே கலக்கக்கூடாது, அதில் வெள்ளை சாதம் வடித்து அந்த சாதத்தை உருட்டி எருமைக்கு, எருமை மாடு இருக்கு இல்லையா, எருமை மாட்டுக்கு உணவாக கொடுக்கணும். ஆனால் எதுவுமே ஒரு உப்பு கலந்துடக்கூடாது, ஒரு குழம்பு கலந்துடக்கூடாது, ஒரு இனிப்பு எதுவுமே கலக்கூடாது, வெறும் வெள்ளை சாதம் தான் இருக்கணும். அதை எடுத்து எருமை மாட்டுக்கு நீங்கள் சாதமாக கொடுத்தீங்க அப்படின்னா, ஏன்னா நம்ம சில நேரம் அந்த அகத்திக்கீரை கொடுப்போம் பசுக்கு, பித்ரு பிரச்சனைக்காக சொல்லுவோம், அது மாதிரி எருமை மாட்டுக்கு கொடுத்தோம்னாலும் நமக்கு கரையும். எருமை மாட்டுக்கும் சாதத்துக்கும் என்ன சம்பந்தம்னா, அதுக்கு ஒரு கதையே இருக்குது, நமக்கு நேரம் குறைவு, பண்ணால் நமக்கு கடன் கரையிறதுக்கு வழி இருக்கும். நீங்கள் எத்தனையோ கடன் கரையிறதுக்கு எத்தனையோ வழிகளை தேடியிருப்பீங்க, நான் சொன்ன வழி எங்கேயுமே இருக்காது, ஏன்னா இதெல்லாம் முன்னோர்கள், என்னுடைய முன்னோர்கள் அவங்கெல்லாம் இதெல்லாம் வழி வழியாக சொன்னி செய்தது, கிராமத்துங்கள்லாம் எத்தனையோ மாற்றங்களை சந்தித்தவங்க இவங்க சொல்லி, அது மாதிரி அபூர்வமான தகவல் இது கடன் தீர்றதுக்கு. இன்னும் கூட நமக்கு கடன் தீர்றதுக்கான அந்த வழிமுறைகள் இருக்குது நமக்கு. வலம்புரி சங்க கல்யாணமான தம்பதியர்களுக்கு வலம்புரி சங்க தர்மம் பண்ணும், அதை தானமாக கொடுக்கணும் நீங்கள், ஆனால் அது ஒரு குவாலிட்டியான சங்கம் இருக்கணும், கல்யாணம் ஆகிருக்கணும், அவங்களுக்கு குழந்தை பிறந்து அது அந்த இது இருக்கக்கூடாது, கல்யாணம் ஆன ஒரு புது தம்பதியர்களுக்கு தர்மமாக கொடுத்தால்
கடன் கரையும். ரொம்ப பெரிய விஷயம் அது. இன்னும் இதில் நிறைய இருக்கு, நல்ல சந்தர்ப்பத்தை சந்திப்போம். உங்களுக்கு இதில் ஏதாவது பிரச்சனைகள் சந்தேகங்கள் இருந்தால் என்னை சந்திங்க. கடன் கரையிறதுக்கு இன்னும் நிறைய உங்களுக்கு இன்னும் நிறைய விஷயம் நான் சொல்லித்தரேன். நன்றி, வணக்கம். இங்கு அருள் வாக்கு அல்ல திருவாக்கு, அதுவே உங்களுக்கு நல்வாக்கு. தொடர்புக்கு அக்னிருத்ர குருஜியின் ஆத்ம சரணாலயம், ஸ்ரீ நித்திய சுரபி சந்தனமழை சாய்பாபா பரிகாரஸ்தலம், எண் 22, ஸ்ரீ சரஸ்வதி தெரு, விக்னேஷ் காலனி, புத்தூர் கிராமம், மப்பேடு போஸ்ட், சென்னை. சென்னை கிழக்கு தாம்பரம், கேம்ப் ரோட், மப்பேடு அருகில். செல் 9600001732, மற்றொரு எண் 8682000033. இங்கு அருள்வாக்கு அல்ல திருவாக்கு, அதுவே உங்களுக்கு நல்வாக்கு.